புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி இல்லை. ரமி யாரா நீ? அந்த வண்டியில எடுத்து ஓட்டிட்டு இருக்கிறடே, என்ன புதுசா இருக்குது? உன்னைய பார்த்தாலே இறங்கி இறங்கி. என்னாச்சு? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இருங்கக்கா, இறங்குறக்கா. என்னக்கா ஆச்சு உங்களுக்கு பிரச்சனை? வந்துட்டேங்க்கா, வந்துட்டேங்க்கா. என்னக்கா ஆச்சு பிரச்சனை? சொன்னா தானக்கா எனக்கு தெரியும். ஐயோ, இந்த அக்காக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. தம்பி யாரா உன்னைய வேலைக்கு சேர்த்தா? ஆமா, எப்படி இந்த வண்டியை நீ எடுத்து ஓட்டிட்டு இருக்கிற? நித்தியவசி பணியாளருக்கெல்லாம் இங்க இடம் இல்ல, ஓடி போயிராமா ஊர் பக்கம் சேர்த்து. யாரா உனியும் வேலைக்கு சேர்த்துனா? நினைச்சங்க, என்னடா காலையில இருந்து நல்லா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். கரெக்டா சோனியக்காரி மாதிரி வந்து நீ வேலையை விட்டு தூக்கிட்டா. அப்புறம் என்ன, வழக்க போல வேற ஏதாவது வேலை கிடைக்க வேண்டியது? என்னங்க சவுண்டு? ஏ ஏமா ஏமா, எந்த வண்டியை போட்டு இடிச்சுட்டு இருக்கிற? கண்ணுக்கு இது தெரியலையா உனக்கு? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஏமா என்ன லூசுக்கு இது பிடிச்சிருச்சா? ஏமா அந்த ட்ரக்கை நீயே போட்டு உடச்சிட்டு இருக்கிற, பைத்தியமா நீயே? ஐயோ, இந்த வண்டி எப்படி ஓட்டுறதுன்னே தெரியலையே. ரைட் எடுக்கிறதா லெப்ட் எடுக்கிறதா? இந்த வண்டி எப்படி இங்க வந்துருச்சு நடுவுல? சொல்லுமா, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? எல்லாமே எனக்கு தெரியல, உன் வேலையை பார்த்துட்டு போடா. இந்த ரிபப்ளிக் டே அன்னைக்கு ஒரு உதவி பண்ணக்கூடாதா? இந்த வேலையை நாசமா போச்சு. யாராவது உதவி பண்ண மாட்டாங்களா? செம்மையா பசிக்குது. என்னங்க போன் அடிக்குது? யாருங்க இது? ஹலோ டேய் பிராங்க்லினி, நான் தான் பனின் பாண்டி பேசுறேன். டேய் பனின் பாண்டியாடா, எப்படா இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், எப்பத்துல இருந்துடா விவசாயம் இறங்கினா? சரி சரி, நான் சொல்றது நல்லா கேளு. எனக்கு ஒரு சூப்பர் வேலை இருக்கு. நான் சொல்ற லொகேஷன்ல போய் சூப்பர் கார் எடுத்துட்டு வந்தீங்கன்னா தக்காளி நம்ம தான்டா பில்லியனர். என்ன சொல்றேன்? நான் கண்டிப்பா பண்ணிடுறேன்டா பனின் பாண்டி. நீ லொகேஷனை மட்டும் அனுப்பி விடு. ஓகே, பீஸ் அவுட். படா என்னடா நம்மளுக்கு வேலை இல்லாம முழிச்சுட்டு போமான்னு நினைச்சேன். நல்ல வேலை படின் பாண்டி நம்மளுக்கு ஒரு சூப்பர் வேலை கொடுத்துருக்கா. இதை நம்ம சக்சஸா முடிச்சிட வேண்டியதான். நேரம் தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். எஸ்எஸ்பி மேடம், எனக்கு இந்த கார் வேணும், கொஞ்சம் இறங்கிக்கிறீங்களா? டேய் உனக்கு மட்டும் என்ன வெத்தலை பாக்க பூ வச்சு அழைக்க, நம்ம இறங்குடா. ஐயோ என் கார் காப்பாத்துங்க. இவ்வளவு நம்ம கார் எடுத்தாச்சு. லொகேஷன் அந்த படின் பாண்டி நம்மளுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணி விட்டான். அந்த லொகேஷனை ஃபாலோ பண்ணி அந்த காரை தூக்கிட வேண்டியதான். யாருங்க இன்னத்துல போன் பண்றது? டேய் எவன்டா இது? பாஸ் என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் தனியா கார் எடுத்து ஜாலியா சுத்திடுறீங்களா பாஸ்? ஆம் நீயா? டேய் எனக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் வேலை இருக்குடா, சோ அதனால உன்னை கூட்டிட்டு போல. நீ வேற நல்லா தூங்கிட்டு இருந்தியா? சரி சரி, நான் லொகேஷன் வந்துட்டேன், நான் வேலையா இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். பாய்ங்க, நம்ம லொகேஷன் வந்துட்டோம். போர்டுல வேற ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போட்டிருக்கு. ஓகே, நம்ம கார் இந்த சைட்ல நிப்பாட்டிட்டு வேற லெவல்ல அந்த சைடு கேட்டுக்குள்ள ஏறிதான் குதிக்கணும் போல. பட் எப்படி போறது? ஃபர்ஸ்ட் நம்ம கார் இங்க நிப்பாட்டுவோம். சாம நம்ம பனின் பாண்டிக்கே கால் பண்ணி கேட்டு என்ன எடுத்துட்டு ஓடிடுறேன். வேற லெவல் ஹைப்பர் ஃபாஸ்ட் கார் தாங்க. செம்ம ஃபாஸ்டா போகுது இந்த கார். சென்டோஸ் போலீஸ் உடனடியா சரண்டர் அடிச்சிரு. எங்க போனாலும் நீ தப்பிக்க முடியாது தம்பி. நீ தூக்குனது வந்து சாதா எடிஷன் கார் இல்ல, ஃப்ரீடம் எடிஷன் கார். இந்த ரிபப்ளிக் டே நம்மளோட தான் இருக்கணும். இதுக்கு பேரு தான் ஃப்ரீடம் எடிஷன் கார். ஆடே வேற லெவல் தான்டா. ஐயோ போலீஸ் இடிச்சிட்டான்டா, ஜஸ்ட் மிஸ். ஐயோ போர்டில் இடிச்சிச்சு, நல்ல வேலை காருக்கு ஒன்னால நினைக்கிறேன். கலப்படாதரா பிராங்க்லின், உன் காருக்கு எதுவுமே ஆகாது. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் புல்லட் ப்ரூஃப் இன் த வேர்ல்ட். ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இந்த கார் எடுத்துட்டு போலீஸ்
போலீஸ் கேஸ்லேருந்து நம்ம தப்பிச்சாச்சுங்க. சொல்லக்கூடாது, வேற லெவல் ஹைப்பர் ஸ்போர்ட் கார் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஓகே, நம்ம அவனுக்கு கால் பண்ணிடுற வண்டி தான். டே பனின் பண்டி, கார் டெலிவரி பண்ணிட்டேன்டா, காசு கொடுத்தீங்கன்னா நான் ஊர் பக்கம் போய் சேர்ந்து செட்டில் ஆயிருவேன்டா. என்ன சொல்கிறேன் ஃப்ராங்க்லின், அதுக்குள்ளே அவசரப்பட்டா என்ன, இன்னொரு லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன் பாரு, அங்கே ஒரு ஹைப்பர் ஸ்போர்ட் இருக்கு, டக்குன்னு போய் அதையும் தூக்கிட்டு வா, அப்போ தான் உன் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் அனுப்புவேன். சரி வச்சிருட்டுமா, பாய். வேலை முடிச்சா இன்னொரு வேலை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. சரி, இன்னொரு ஹைப்பர் ஸ்போர்ட் வேற லொக்கேஷன் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறான். நம்ம இன்னைக்கு நடந்து போயிருக்கோம். தம்பி உன் வண்டி வேணும்ப்பா, அதெல்லாம் தர முடியாது, போட தர முடியாது. இந்த கடமை வேலையை வச்ச பத்தியா, டே என்னடா 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்ன, 10 ரூபாய்க்கு நடிக்கிற, உளுந்தெஞ்சிட்டு மறுபடியும் கீழே விழுகுறான் பாத்தியா. பிராங்க்லின் கேக்குதாடா. ஏ பனின் வாயா, எனக்கு கேக்குதுடா, சொல்றா. உன்னோட அடுத்த லொக்கேஷன் வந்து மைக்கேல் வீட்ல தான், அவன் தான் ஃப்ரீடம் எடிஷன் கார் வச்சிருக்கான், நீ அந்த காரை தான் தூக்கணும். வீட்லயேடா அந்த எடிஷன் வச்சிருக்கான். சரி ஓகே, நான் போய் தூக்கிடுறேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமா கிடையாது, அவன் வீட்டை சுத்தி செக்யூரிட்டி ஆர்மி போர்ஸ் இருக்கும், பாத்து சரியா. ஏ பனின் பாண்டி, அதெல்லாம் வேற எவனாவது இத்து போய்கிட்ட போய் சொல்லு, என் கிட்ட சொல்லாத. சரியா, இந்த பிராங்க்லின் மாசுடா, ஒரு வழியா அவன் வீட்டுக்கு நம்ம கிட்ட நெருங்கிட்டோம் நினைக்கிறேன். ஓகேடா பிராங்க்லின், வேலையை முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு, பாய். போடா பனின் பாண்டி, உன்ன மாதிரி 1000 பேரை நான் பார்த்தவன்டா. ஓகே, நம்ம வீட்டை பார்த்துட்டோம், என்ன காமன் செவன்ல இருந்து எக்கறி பா. ஏய் என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க, அந்த பனின் பாண்டி சொன்னது கரெக்ட் தான் போல, கேட்டுக்கிட்டவர் 2 பேர் நிக்கிறானே, நம்ம ஒளிஞ்சு நின்று சண்டாம போட்டுற வேண்டியதான். எல்லாத்தையும் அண்ட மெனிக்கு நம்ம சுட்டாலும் அவனுக்கு சவுண்டு வந்துடும், அதனால நம்ம எப்பவுமே சைலன்சர் மாட்டி ஒரு கன் வச்சிருப்போம், அந்த கன்னை வச்சு யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தனையும் தூக்கிட வேண்டியதான். பார்க்கிங் ஏரியால ஒரு செக்யூரிட்டி கார்டு நிக்கிறான், ஐ திங்க் அங்கதான் கார் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீடம் எடிஷன், கமண்டோஸ் பி அலர்ட், யார் வந்தாலும் சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா போட்டு தள்ளிருங்க, யாருமே இருந்தாலும் யோசிக்காதீங்க, சரிங்களா? எஸ் சார். ஃபோர் சார், ரிபப்ளிக் டே நம்மளதா தான் இருக்கணும். அது எவனா அது போய் இது போயிட்டு சொல்றா, உளுந்துட்டான் பாத்தியா. எஸ் சார், நாங்க உங்க பேச்சு கேக்குறோம் சார். நீ அதுக்கு உயிரோட இருக்கணும்டா, அந்த சார் தான் செத்து போயிட்டானே, இவன் ஏதாவது கன்னு வச்சிருக்கானா, அந்த சைடு போய் ஒளிஞ்சிட வேண்டியதான். கமண்டோ சேகர், நம்ம சாருக்கு எப்ப பார்த்தாலும் தூக்கம் தாண்டா, எவன்டா அவன் ஊசியை வச்சு கொள்றது, டே யாராவன், எவன்டா அவன் கள்ள தூக்கியோ. சைலன்சர் கன்னு வச்சு சுட்டுக்கிற ஊசியில சுடுற மாதிரி, ஐயோ எந்திரிச்சிட்டே யாரும் பாக்கல, டக்குன்னு உட்காந்துட வேண்டியதான். அப்பாடா ஏய், டூட்டி பார்க்கும் போது யாருமே தூங்காதீங்க, எந்திரிங்கடா, ஏன்டா படுத்து கிடக்குறீங்க, பரதேசிங்களா, உங்க எங்கடா படுத்து கிடக்குறாங்க, நான் தாண்டா போட்டேன். யாருடா அது, ஐயோ படா. ஒரு வழியே எல்லா கமண்டோஸையும் போட்டு வச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வாசல்ல இருக்கவன் ரெண்டு பேரும் அவனுக்கு அப்படியே இருக்கிறான், கார் ஏறுத்துட்டு அவனுக்கு மேல ஏத்திர வேண்டியதான். கிட்ட ஏதாவது வச்சிருக்கானா, அட பரதேசினா 10 ரூபா வச்சிருக்கியாடா, இவனை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆஹா, ஃப்ரீடம் எடிஷன் காரு செம்மையா இருக்குங்க. கைப்புள்ள என்னடா யோசிச்சுட்டு, தாவிரு வண்டி எடுத்துட்டு ஓடிரு. ஏ லாஸ் சாண்டோஸ் போலீஸ், எங்களை காப்பாத்துக்கு. ஏ டப்பி வாயா பனின் பாண்டி, கேக்குதாடா, வண்டியை தூக்கிட்டா. சூப்பர் டா பிராங்க்லின், பழக்க போல நீ யாருன்னு மாஸ்க் காட்டிட்டு, சரி லொகேஷனுக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ணு பாய். அடிக்கடி போனை கட் பண்ணிட்டு போயிடுறா, ஒருவேளை பாத்ரூம்ல உட்காந்துட்டு ஏதோ பண்ணிட்டு போனோம், சரி அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், நம்ம லொகேஷன் எடுத்துட்டு போயிட வேண்டியது அந்த வண்டியை. இப்படியோங்க அந்த டப்பி வாயா பனின் வாயா வந்து நம்ம அக்கௌண்ட்ல காசு அனுப்பிச்சிட்டோம்னா போதும், நம்ம வேற லெவல்ல செட்டில் ஆயிடலாம் நினைக்கிறேன். இந்த வருஷம் லீவ் பப்ளிக் டே, டே எவன்டா குறுக்கால, ஐயோ என்னங்க செத்துட்டான், கூட பயந்துட்டாங்க, என்ன போலீஸ் நம்மள தான் ரவுண்ட் அப் பண்ணிட்டானோன்னு நினைச்சேன். அதாவது அந்த மைக்கேல் எங்க போலீஸ் என்னதான் வீட்டுல கிட்ட வச்சிருந்தாலும் நம்ம செக்யூரிட்டி கார்டுனால ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்க, ஒரு வழியை நம்ம வீட்டு பக்கத்தில் நெருங்கிட்டோம் நினைக்கிறேன். நம்ம நெருங்கியாச்சு, கால எதுவும் ஸ்கிராச் ஆகாம நம்ம பத்திரமா இந்த வண்டியை எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். எவனும் குறுக்கால வந்துடாதீங்கடா, டே என்ன போலீஸ் நம்ம வீட்டுல இருந்து போகுது, நம்ம வீடு இல்லையா, வேற எங்கேயே போகுது. அவன் கொடுக்குற வேலையெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு பதட்டமா தாங்க இருக்கு. ஓகே, நம்ம ஒரு வழியா வண்டி இங்க ஓரமா நிப்பாட்டிடலாம், அவனுக்கு கால் பண்ணிட வேண்டியதான். டே பனின் பாண்டி, உனக்கு காது கேக்குதா இல்லையாடா, உன்ன தாண்டா பனின் பாண்டி. ஓ, நம்ம போனே இனி பண்ணலையா, இதா இப்ப எடுத்துட்டு போன் பண்ணிட வேண்டியதான். டே பனின் பாண்டி, உனக்கு காது கேக்குதா இல்லையாடா, பட பாத்ரூம் போனக்கு அப்புறம் தான் நல்லா இருக்குதுப்பா. டே பிராங்க்லின், நீ லைன்ல இருக்கியா, சொல்லுடா பிராங்க்லின், ஒரு கார் தூக்கணும்டா, அந்த லொகேஷனும் நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன், சரியா போய் வேலையை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணி, என்ன வயிறு கலக்கிருச்சு, ஓகேடா பாய்டா. பனின் பாண்டி இருறா வச்சிடாதரா, டே அக்கௌண்ட்ல காசு அனுப்பி விடுறா, எனக்கு அடுத்த வேலையை பாக்கணும்டா. டே சொன்னா கேள்றா, என்னங்க லைன் 2-2 வச்சுட்டு போயிட்டானா. ஹலோ டே பனின் பாண்டி, டே சொன்னா கேள்றா, விளையாடாதரா. டே என்னங்க இவன் சும்மா போனை வச்சுட்டு போயிட்டே இருக்கான், கக்கூசிலேயே குடும்பம் நடத்துறாங்க. வாட்ஸ்அப்ல லொகேஷன் வந்துருச்சு, சரி நம்ம இன்னைக்கு நடந்து போயிருக்கோம், எவனாவது இழிச்ச வயம் கிடைப்பான், சொன்ன மாதிரியே ஒரு வண்டியை அனாதியா விட்டுட்டு போயிருக்கான் எவனோ. என்னங்க கார் அப்பள மாதிரி நொறுக்கி வச்சிருக்கான், ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல, அவனை ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போயிட்டாங்க போல. ஓகே, நம்ம இந்த வண்டி சும்மா தானே இருக்கு, எடுத்துட்டு போயிட வேண்டியதா. டே எவன்டா அவங்க எனக்கு இந்த இடத்துல கால் பண்றது. ஹலோ யாருங்க? தம்பி இந்த மாசம் வந்துருச்சு, எப்பப்பா வாடகை கட்டுறது? வாடகையை என்னடா வாடகை? கொக்கு வாடகை. டே வீட்டு வாடகை தானடா பரதேசி, அது வேற எவன்டே போய் கேள்றா பரதேசி நாய், அது என் சொந்த வீடுறா வெண்ணி. நீ சுதாகர் தம்பி ஜபாகர் தானே பேசுறேன்டா, நான் பிராங்க்லின் பேசுறேன்டா. ஏன்டா ஆல்ரெடி நான் செம்ம பிரச்சனையில இருக்கேன், இதுல நீ வேறையா, ராங் நம்பர்ரா. டே சாரி சாரிப்பா, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருப்போம். செகண்ட்ல நம்மள டென்ஷன் ஏத்துறதுனே இவங்களுக்கு வேலையா போச்சு. ஓகேங்க, நம்ம லொகேஷன் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஹார்பர் ஆண்டமா
கண்டெய்னர் கண்டெய்னராக இருக்குது. இந்த கண்டெய்னருக்குள்ளே அப்படி என்னதான் இருக்குன்னு ஒரு நாள் நம்ம திறந்து வச்சு பார்த்துற வேண்டியதான், பாம் பிளாஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, நம்ம நேராக பார்த்தா அந்த இடம் தான் நினைக்கிறேன். நீ என்ன பார்த்துட்டு இருக்கிற, சரி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி தண்ணிக்குள்ளே கூச்சிட வேண்டியதான், அப்படியே நீந்தி போயிட வேண்டியதான். டே பிரங்க்லீடு தாவிடோ, அட கடவுளை என்னங்க இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. சரி சரி அப்படியே நீந்தி போயிட வேண்டியதான், என்னதான் இருந்தாலும் ஜில்லுன்னு இருக்குது. சரி நம்ம குளிச்சு வேற ரொம்ப நாள் ஆச்சா, அப்படியே குளிச்சிட வேண்டியதான். கையோட துரா படம் நம்ம தளபதி விஜய் மாதிரியே நீந்தி போயிட வேண்டியதான். நீச்சல் போட்டு வந்த ஐயோ, பாட்டு பாடக்கூடாது, காப்பி ரைட் கொடுத்துருவாங்க. படம் ஒரு வழியா நம்ம ஸ்னைப்பர் கன் எடுத்தாச்சுங்க, அந்த போட்ல அனாதையா இருந்துச்சு. இங்கிருந்து நம்ம ஏம் வச்சு ஒவ்வொருத்தனையும் தூக்கிட வேண்டியதான். நிறைய ஆர்மி ஃபோர்ஸ் எல்லாம் இருக்காங்க போல. ஓகே நான் வண்டியை பார்த்துட்டேன். ஓகே நம்ம ஏம் வச்சாச்சு. எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தன் ரெண்டு மூணு நாலு பேர் இருக்காங்க நினைக்கிறேன். கார் சுத்தி நாலு பேர் இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எவனை போட்டாதான் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே ஒரு இடத்துல அசையாம நில்லுடா, டே அசைஞ்சினா கொன்றுவேன்டா. ஓகே நம்ம சிக்கிட்டான், சாவுடா. ஓகே ஒருத்தனை நம்ம காலி பண்ணிட்டோம். நல்ல வேலை அவங்க யாருமே பார்க்கல நினைக்கிறான். அந்த செவத்துக்கு அந்த சைடு இருக்கிறதுனால, அவன் அசையாம இருக்கிறதுனால எவனும் நோட்டீஸ் பண்ணல. இங்க ஒருத்தன் சும்மா தான் இருக்கான், இவனை போட்டுற வேண்டிதான். 3 2 1 சாவுடா. ஓகே ஹெட் ஷாட்டுங்க. இவன் நம்மள நோட்டீஸ் பண்றதுக்குள்ள இவனையும் போட்டுற வேண்டிதான். செத்து தொலைடா. ஒருத்தன் பதறக்குள்ளேயே சாவடிச்சிட வேண்டிதான். டேய் அவன்டாவ ஐயோ பர்டா பிராங்க்லின், இன்னைக்கு கலக்கிட்டடா, வேற லெவல் எலிமினேட் ஆயிட்டானுங்க எல்லாரும். ஓகேங்க செம்மையா இருக்குங்க இந்த ஃப்ரீடம் எடிஷன் காரு, ஹைப்பர் ஸ்போர்ட் கார் தான் எல்லாமே. செம்மையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது எப்படியும் ஒரு 300க்கு மேலே போகுமா? அவ்வளோலாம் போகாது, ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிட வேண்டிதான். ஓகே தெரிச்சிட வேண்டிதான் இந்த இடத்த விட்டு. எடுத்தோடனே என்னங்க 100 தாண்டிடுச்சு, வேற லெவலுங்க. நல்ல வேலை எவனும் இல்லைன்னு நினைக்கிறேன். ட்ரிஃப்ட் அடிச்சு கிளம்பிட வேண்டியதான். எல்லாத்துக்கும் ஹார்பர் ஆண்டா தான் எல்லாருமே இருந்தாங்க போல, அதனால கேட்டுக்கிட்டே அவனையும் காணோம் முட்டா பசங்க. ஓகே நம்ம அந்த பனின் பாண்டி கால் பண்ணிட வேண்டிதான். டே பனின் பாண்டி கேக்குதா இல்லையாடா? பிராங்க்லின் எனக்கு நல்லாவே கேக்குதுடா, என்ன வண்டியை தூக்கிட்டியா? டே எல்லாம் எப்பயோ தூக்கி ஸ்கட்டூஸ் பண்ணிட்டேன்டா மாப்பிள்ள, ஏரியாக்கு தான் நான் கொண்டு வந்துட்டுக்கிறேன். ஓகேங்க ஒரு வழியா நம்ம இந்த வண்டி இங்கேயே பார்க் பண்ணிட வேண்டியதான். பாப்பா காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், செம்மையா பசிக்குதுங்க. இந்த கார் நிப்பாட்டிட்டு இதோட வேலை முடிஞ்சா அவனுக்கு கால் பண்ணி கேட்டுற வேண்டியதான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, உண்மையிலேயே ஃப்ரீடம் எடிஷன் கார் கலெக்ஷன் வேற லெவலில் தான் இருக்குது. அவனே ஃபோன் பண்ணுறான், என்னடா இன்னொரு வேலை இருக்குன்னு சொல்லுவியே. அடடே ஆமாண்டா பிராங்க்லின், கரெக்டாக சொல்கிறேன், இதுதான் நீ தூக்க போகிற லாஸ்ட் கடைசி ஃப்ரீடம் எடிஷன் கார்க்கு. லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன், போய் பாரு, நான் போகிறேன்டா பாருக்கு. ஓகே பாய். டே பனின் பாண்டி, ஆனால் அவனுக்குலாம் மனசாட்சியே இல்லைடா, எத்தனை கார்டா நீ சொல்லிகிட்டே இருக்கிற, நான் பாட்டுக்கு அடிக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன், வச்சுட்டு போயிட்டான்டா. சரி கைஸ் நம்ம கடைசி காரன் வேற சொல்லியிருக்கான், எங்கங்க ஒரு விழிச்சவன் எவனும் சிக்கலை, சைக்கிளில் தான் ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான், எவனாவது வாங்கடா. ஆ வந்துட்டான்டா ஒருத்தன். ஓ பிரதர் எனக்கு கொஞ்சம் கல்யாணம் அவசரமாக. ஐயோ ஐயோ யாவா பிரதர், ஐயோ வண்டி திருடிட்டு போகிறான், காப்போதுங்கோ. ஐயோ எவன்டா அவன் இன்னத்துல கால் பண்றது? பாஸ், நான் தான் டாம் பேசுறேன். டாமே நீ எங்கடா இருக்கிற, எங்கிருந்து பேசுற, இது என்ன புது நம்பரா இருக்கு? இது ஒண்ணும் இல்ல பாஸ், நம்ம வீட்டு லேண்ட்லைன் நம்பர் பேலன்ஸ் முடிஞ்சிருச்சு, அதனாலதான் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கால ஜோலி, அவன் நம்பர்ல இருந்து தான் கால் பண்ணேன். டாம் நாங்க இங்க இம்பார்ட்டன்டான ஒரு ஒர்க்ல இருக்கேன், நான் அப்புறமா கூப்பிடுற, வச்சிரு பா. இங்க லொகேஷன் ஃபைனலா இந்த இடத்துல தான் முடிஞ்சு. இது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கிற ஹார்பர் சைடு தான் வந்திருக்கேன் நினைக்கிறேன். ஐ திங்க் கண்டெய்னரா வச்சிருக்காங்க. உள்ள நம்ம எப்படியாவது போகணும்னா, நம்ம ஏதாவது வண்டியில கூச்சிட வேண்டியது. வைத்தல படா ஒரு வழியா இந்த வண்டியில உட்காந்தாச்சு நம்ம. ஒரே பத்மா ஸ்கோனுடா, எவன்டா அவன் வண்டியில ஏறுதும். கவலைப்படாத, நான் இப்ப போய் இறங்கிடுறேன். ஓகேவா? சோலா நான் கீழே இறங்குனா சங்க அறுத்துருவேன். ஒழுங்கு மரியாதையே இறங்கி வேலையை பாடுறான். சங்க அறுத்துருவானாடி, என்னடா ஹிந்தியில பேசினாலும் சங்க இருக்குறேன்னு சொல்றீங்க. நல்ல வேலை அவனுக்கு சந்தேகம் வராம நம்ம ஒரு வேலைக்காரனா தப்பிச்சிட்டோம். இந்த இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கார். ஆ பாத்துட்டேன்டா. ஏர்போர்ட்ல எவனும் பாக்குறக்குள்ள நம்ம இந்த வண்டி எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். நல்ல வேலை சுத்தியில எந்த செக்யூரிட்டி கார்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க ஒரு வழியா இந்த வண்டி எடுத்தாச்சு. வாங்க நைட்ரோஸ் எல்லாம் இருக்கு போல இந்த வண்டியில. என்னங்க போலீஸ் சத்தம் மாதிரி கேக்குது? ஆஹா சுத்து போட்டானுங்கடா போலீஸ். டர் தப்பிச்சம் பத்தியா வேற லெவல். என்ன டேங்க்லா வருது, எந்த சைடு போறதுன்னு தெரியலையே. டக்குன்னு சரியான பாஸ்ட் தாங்க இந்த கார், சும்மா சொல்லக்கூடாது. நைட்ரோஸ் எந்த பட்டன் அமுக்குறதுன்னு தெரியலையே, நைட்ரோஸ் ஆப்ஷன் வேற காட்ட மாட்டேங்குது. சென்டோஸ் போலீஸ், ஒழுங்கு மரியாதையா நிப்பாட்டிரு, நீ யாரு வேணா இருந்துக்கோ, வண்டியை நிப்பாட்டு சொன்னா கேளு. வண்டியை நிப்பாட்டலாம், ஷூட்டிங் ஆர்டரோட இருக்கோம்ப்பா, நாங்க ஷூட் பண்ணிடுவோம் சொன்னா கேளு, வண்டியை நிப்பாட்டிரு. ஒரு வழியா ஏர்போர்ட்ல இருந்து தப்பிச்சாச்சு. நைட்ரோஸ் வேற லெவல்ல ஒர்க் ஆகுதுங்க, சரியான பாஸ்ட் தான் போல. இந்த வண்டி எடுத்துட்டு பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோமோ? சுத்து போட்டானுங்களே வேற லெவல்ல. சிட்டிலயும் போலீஸ் இருக்கானுங்க, இவனுங்களுக்கு எப்படி டேக் ஆஃப் கொடுத்து நம்ம தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. டேங்கு பீரங்கி எல்லா பக்கம் ரவுண்ட் பண்ணி வந்துட்டு இருக்கானுங்க. நம்ம மைக்கேல் வீட்டு வழியா போனா எஸ்கேப் ஆயிடலாம் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுத்துடணும், ஆனா அந்த மெயின் ரோடு எங்க வருதுன்னு தெரியலட்டே. எவன்டாவன் குறுக்கால வந்து இடிச்சுட்டுக்கிறான், நானே வந்து தட்டி தலைமாறி போயிட்டு இருக்கிறேன். சொன்னா கேளு தம்பி, தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கிற, ஒழுங்கு மரியாதையா வண்டி நிப்பாட்டிரு, நீ எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. குச்சி மாமா எப்படி உங்க
உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறேன் மட்டும் பாடுறா டே, யார் கிட்டாட இந்த பிராங்க்லின் கிட்டேவா, நைட்ரோஸ் போட்டு வேற லெவல்ல தெறிக்க விட்டு போயிட்டு இன்னைக்கு சம்மமா. அந்த வண்டியை சூட ஆரம்பிச்சிருங்க டே, இடிச்சே தள்ளுறேங்க. அவன் வண்டி எப்படி இருந்தாலும் தப்பிக்க கூடாது, ரவுண்ட் அப் பண்ணுங்க, ரவுண்ட் அப் பண்ணுங்க. நான் கேளுறா பிராங்க்லின் தம்பி, வண்டி நிப்பாட்டி நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், பிராங்க்லின் தானடா நீ. நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாடுங்க போல, பேர்லாம் கரெக்டா சொல்றானுங்க. ஐ திங்க் வேற லெவல் இந்த ஃபயர்னால. ஐயோயோ எங்கேயோ போயிருச்சு காரு, எப்பாடா எங்கேயோ பார்க் பண்ணிட்டேன். வீட்டுக்கு போகணும்னு பார்த்தா வேற எவனோ வீட்டுல மரத்துல அடிச்சு பார்க் பண்ணிட்டோமே. நைட்ரோஸ் வர டக்கு டக்குன்னு வேலை செய்ய மாட்டேங்குது, கண்ட்ரோலும் கிடைக்க மாட்டேங்குது. என்னங்க ஃப்ரீடம் எடிஷன்? சென்டர் சிட்டி போலீஸ் ஒழுங்கு மரியாதையா சரண்டர் அடிச்சிரு. என்னங்க ஸ்குவாடு சிஐடி எல்லாருமே வந்து திரும்பி வந்துட்டு இருக்காங்க. என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு, பாலத்துக்கு கீழே வண்டி இறக்கின வண்டி தான். இப்ப வாங்கடா சிபிசிஐடிங்களா, என்ன என் பின்னாடியாடா வரீங்க, இந்த சைடு போய் சந்தில சிந்து காட்டுறம் பாடுறா. எப்படி ஒரு வழியா தப்பிச்சாச்சு நினைக்கிறேன். அப்பாடா எல்லாரும் கிளம்பி போயிட்டானுங்க. இல்ல வேலை இதுவே நம்ம வீட்டு பக்கம் போயிருந்தோம்னா எல்லா வண்டியும் நம்ம கண்டுபிடிச்சு திருடிட்டு வந்திருக்கோம்னு சொல்லி வேற லெவல் ட்ரேஸ் அவுட் பண்ணிருப்பாங்க. என்னங்க இந்த வண்டி மேலே ஏற மாட்டேங்குது? என்னங்க இந்த வண்டி ஏறும் ஏறும்னு பார்த்தா அப்பாடா ஒரு வழியா வண்டி ஏறிடுச்சுங்க, பாலத்து மேல ஏறி இறங்கிற வண்டிதான். நல்ல வேலை அடியில எதுவும் மாத்து விழுகல போல. ஓகே நம்ம லொகேஷன் வந்தாச்சு. வண்டியிலேயே சிறப்பான அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்ரோஸ் தாங்க, செம்மையா இருக்குது. ஓகேங்க நம்ம ஃப்ரீடம் எடிஷன் கார் எல்லாமே இந்த ஓரமா நிப்பாட்டிட வண்டிதான். பனின் பாண்டி கால் பண்ணிட வண்டிதான். எங்க வச்சேன் என் போனு? ஐ திங்க் ரைட் பாக்கெட். ஓகே இங்கதான் இருக்கு போல. டே பனின் பாண்டி, ஓ காலே பண்ணலையா, ஒரு நிமிஷம் இருங்க. பனின் பாண்டி காது கேக்குதா இல்லையாடா? எல்லா வண்டியும் கொண்டு வந்துட்டேன்டா, இனி வேற ஏதாவது வண்டி இருக்குதா சொல்லு. பிராங்க்லின் நான் உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்க, வச்சிரு பாய். ஓ இங்கதான் வந்துட்டுக்கிறியா, சரி சரி பாத்து வாடா. ஓகே சீக்கிரமா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேடா ஓகேடா, பை பை பை. இனிமே வேற ஏதாவது வண்டி சொல்லுவானா நினைச்சங்க. பிராங்க்லின் நான் வந்துட்டேன். வாவ்ங்க, வேற லெவல் ரா பிராங்க்லின். எல்லா ஃப்ரீடம் எடிஷன் காரையும் தூக்கிட்ட போல. டேய் அதுதான் நான் எடுத்து கொடுத்துட்டேன்லடா, இப்பயாவது காசு கூடுறா. டேய் சத்தியமா பசிக்குதுடா, வேற லெவல் தான் இருக்குது எல்லா காரும். இப்ப என்ன பண்ணனும் சொல்லு, காசு அனுப்புறியா இல்லையா? பிராங்க்லின் இப்ப என்ன நம்ம பண்ண போறோம்னா, இந்த எல்லா வண்டியும் நம்ம ஹார்பர்ல போய் ஷிப்மெண்ட் பண்ணிரணும். ஓகேவா? எல்லா வண்டியும் ஷிப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு. அதனாலே நம்மளோட ஆளுங்க வந்து ஒவ்வொரு வண்டியை எடுத்துட்டு போய்க்குவானுங்க. இந்த வண்டி எடுத்துட்டு நான் கிளம்புறேன். பை தி வே உன் அக்கவுண்ட்ல காசு வந்துருச்சு, பாத்துக்கோ. அடுத்த ஒரு முக்கியமான மிஷின்ல நம்ம சந்திப்போம். வாவ் செம ஃபாஸ்டா போகுது. வாவ் என்னங்க கார் கடச்சது பைத்தியக்கார மாதிரி போறான். ஒரு வழியா நம்மளுக்கு காசு கடச்சிருச்சு. அப்பாடா இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. பயங்கரமா பசிக்குதுங்க, எங்க போறதுன்னே தெரியல. என்னங்க போன் வருது இந்த நேரத்துல? யாரு டே? ஹலோ யாருங்க? பிராங்க்லின் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ரெடியா? நான் எப்பயும் ஆன் த வே சார். என்ன போலாமா?